ஃபர்ஸ்ட் டைம் மூட்டியார் பைக் ஓட்டிட்டு போறோம். நண்டி உண்மையா ஜம்முன்னு இருக்குங்க. வைப்ரேஷன் இல்ல, வண்டி பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நம்ம வண்டி புக் பண்ணி 2 மாசம் ஆகுது. கரெக்டா December 20 இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி போய் பிப்ரவரி ஆயிடுச்சு. பிப்ரவரி இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா February 19. இன்னைய டேட்டுக்கு தான் நமக்கு பைக் கிடச்சிருக்கு. ஆக்சுவலா 2 மாசத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பைக்கை சீக்கிரமாக தான் எடுத்திருக்கோன்னு சொல்லணும். சூப்பராக இருக்குங்க, சரியான எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ். வண்டி பிக்கப் செம்மையா இருக்குங்க. நம்ம டிராஃபிக்ல போகும்போதும் சரி, வண்டியை திரும்ப எந்த கியர்லயும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, நமக்கு வந்து கியரோட ஷிஃப்டிங்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகா, அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. நீங்க ஆக்சுவலா கிளாசிக் 350 இதெல்லாம் ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுல கியர் ஹார்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது கிளாசிக் 350 ரைடர்ஸ்க்குலாம் தெரியும். கிளாசிக் 350 ஸ்டாண்டர்ட், மற்ற வேரியண்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் மீட்டியாரை பொறுத்தவரையும் அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. 10 ரூபாயா? காய்ஸ் வர வழியில் ஏகப்பட்ட சிக்னல், நம்ம நிறுத்தி நிறுத்தி தான் வர மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் தூரம் தான் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இந்த வண்டியோட இந்த ஹேண்டிலை பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடம் பாருங்களேன், இந்த சின்ன இருக்குல்ல, ஒரு பட்டையாக கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிக்கிறதுக்கு பிரேக், ஃப்ரண்ட்டு பிரேக் பிடிக்கிறதுக்கும் சரி, கிளச்சை பிடிக்கிறதுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இந்த ஃபுட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வைடாக கொடுத்துருக்காங்க, நம்ம கால் வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. உண்மையாக அந்த டிண்டர் ஷீல்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நான் எனக்கு தெரிஞ்சு பெரிய விண்டு ஷீல்டு போடுறதுக்கு பதிலாக இந்த சின்ன விண்டு ஷீல்டு போடலான்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும். ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னை அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து தூண்டி வைக்கும். அதனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஹிமாலயன் அப்புறம் கிளாசிக் 350 எல்லாமே ஓட்டியிருக்கேன், ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேறு மாதிரி தான் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும். காய்ஸ் ஆக்சுவலாக நமக்கு வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான் பெட்ரோல் போட்டு கொடுத்தாங்க. நமக்கு எந்த அளவுக்கு போகணும், புது வண்டிங்கிறனால எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும்னு நம்மளால் ஒரு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 30-35 கிலோமீட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எதுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்கணுமே அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம போய் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட போகிறேன். பண்ணுறதுக்காக நம்ம திரும்ப 1 லிட்டர் தான் பெட்ரோல் போட போகிறோம். 1 லிட்டர் போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. காய்ஸ் என்னன்னே தெரியல, நாங்கள் வண்டி எடுத்த நேரமாக என்னன்னு தெரியல, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே காலையில் அவ்வளோ வெயில் அடிச்சுது, இப்போ திடீர்னு மழை, எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. காய்ஸ் முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. புதுசாக நீங்கள் வண்டி வாங்கும்போது 60-70 இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பைக்கில் உள்ள எல்லாமே கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் அவசரப்பட்டு வண்டியை நான் வந்து ஸ்பீடு செக் பண்ண போகிறேன், அது செக் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வேகமாக போகாதீங்க. இது வந்து என்னோடய பர்சனலான ஒரு கருத்து. உண்மையை சொல்லணும்னா வண்டி தேர்ட் கியர்லேயும் சரி, ஃபோர்த்து கியர்லேயும் சரி, நமக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. டிராஃபிக்கில் நின்று போக போகும்போது எம்டி ரோடு, மீட்டியார் பைக்கு சொல்றது வார்த்தையே இல்லை, வேற லெவலுங்க வண்டி. வாவ், இது வந்து
பைக் மட்டும் மாடிஃபிகேஷன் இல்லைங்க, இன்ஜின் முழுக்க மாடிஃபிகேஷன். அதாவது கிளாசிக்கும் இதுக்கும் பக்கா டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே மாறி போச்சு. ஒன்று ரெண்டு இல்லை, பைக் டோட்டலாக வேறு. நீங்கள் பழைய ராயல் என்ஃபீல்டை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வராதிங்க. இது எனக்கு தெரிஞ்சு பக்காவான டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஹெல்மெட்டு கொடுக்கலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. பைக் வாங்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களே ஒரு ஹெல்மெட் தராங்க. இந்த ஹெல்மெட்டும் ஓகே, பார்க்க நல்லா தான், கம்ஃபர்டபுளாக சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி இல்லை, ஹாஃப் ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கும் சரி, முன்னாடி ஓட்டுறவங்களுக்கும் சரி, அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. எந்த ஒரு பெயினோ எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40-50 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் வண்டி பைக் ஓட்டிகிட்டு வரோம். எங்களுக்கு ஒரு எந்த ஒரு பெயின் எதுவுமே தெரியல. மொத்தம் மீட்டிஆர் மாடலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வேரியண்ட் இருக்குது. 1 ஃபயர் பால், 2 ஸ்டெல்லர், 3 பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா. நம்ம இதில் மிட் ரேஞ்சில் உள்ளது தான் எடுத்திருக்கோம். இதுதான் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் ப்ளூ. இந்த டிராஃபிக் தாங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. டிராஃபிக் மட்டும் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக சூப்பராக வண்டியை காட்டலாம். ஆக்சுவலாக நம்ம இன்னும் அந்த நேவிகேஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணல, அதனால நமக்கு வந்து சைடு பை சைடு டேர்னிங்லாம் எப்படி காட்டுது அப்படி தெரியல. நான் கூடிய சீக்கிரம் அது இன்ஸ்டால் பண்ணியும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓயாமல் சிக்னல் போட்டுட்ருக்காங்க, பரவழியே ஃபுல்லாக டிராஃபிக் தான். இந்த பைக் எடுக்கும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, என்னது ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் வைப்ரேஷன் இல்லையா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகல, அந்த மாதிரி தாங்க எனக்கும் ஃபீல் ஆகுது. நிஜமாக சொல்லணும், எல்லா சும்மா சொல்லணுமேங்கிறதுக்காகலாம் சொல்லலை, நிஜமாகவே வைப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்குற மாதிரி இருக்குது. நார்மலாக நம்ம ஓட்டுற பைக்கில் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்குது. சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. வண்டி எடுத்த நேரமோ என்னமோ தெரில, எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்களால் இந்த வண்டியை ஃபீல் பண்ண முடியுதுன்னு தான் சொல்லணும். பைக்கு ஓடுதா இல்லை மிதக்குதான்னு கண்டிப்பாக எங்களால் சொல்ல முடியல. நார்மலாக சைக்கிள் ஓடுற மாதிரி இருக்குது எங்களுக்கு, ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக வண்டி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்கிற மாதிரி எங்களுக்கு கியர் டைட்டோ இல்லை வண்டி ஆஃப் ஆனதாகவோ எதுவுமே சொல்ல முடியல. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இந்த பைக்கில் புதுசாக செல்ஃப் ஸ்டார்ட்டு, அப்புறம் பாஸ் பீம், ஹை பீம், அப்புறம் நிறைய விஷயம் புதுசாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வண்டிலையும் இது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மீட்டியாரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சரி, பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷனும் சரி தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அழுத்திடுங்க.